கண்ணே கனியமுதா பாகம் பத்து துணி கடைக்கு போகணும்னு சொன்னதும் தாத்தா எனக்கு என்னம்மா தெரியும் முருகன் தம்பியை அழைச்சிட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு கடலென குவிந்து கிடக்கும் புடவைகளில் எதை எடுப்பது என தெரியாமல் திகைக்கிறாள் சித்ரா என்ன சித்ரா இவ்வளவு யோசிக்கிற பிடிச்சதை பார்த்து வாங்கு முருகனை பார்க்கிறாள் நீங்களே நல்லதா இரண்டு புடவை எடுங்களேன் விலை முந்நூறு ரூபாய்க்குள் இருக்கட்டும் தாத்தா அறநூறு ரூபாய்தான் கொடுத்தாரு அப்படியா சொல்கிற எனக்கு பிடிச்சதை எடுத்து தரட்டுமா ஆமாம் எடுங்க அது உனக்கு பிடிக்காம போச்சுனா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிச்சயம் அது எனக்கும் பிடிக்கும் அப்படியா சொல்கிற இதை பாரு ரோஸ் வண்ணத்தில் வெள்ளையும் ஆரஞ்சும் பூக்களாக சிதறி கிடக்கும் கிரேப் சில்க் புடவையை எடுக்கிறான் விலையை பார்த்தவள் இவ்வளவு விலையா ஐநூறு ரூபாய் போட்டிருக்கான் இருக்கட்டும் சித்ரா இது உனக்கு கட்டினா அழகாக இருக்கும் அதே விலையில் நீலக்கலரில் இன்னொரு புடவையும் எடுக்க விலை ஆயிரத்தை தாண்டுகிறது என்கிட்ட அறுநூறு தான் இருக்கு இருக்கிறத கொடு மிச்சத்தை நான் போட்டுக்கிறேன் பில் போட்டு புடவைகளை வாங்கி அவளிடம் கொடுக்கிறான் பணத்தை கொடுத்தவன் வா போகலாம் கடையை விட்டு வெளியே வந்தார்கள் அந்த ஐஸ்கிரீம் பார்லர் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாமா ஐயோ கொல்ல வில சொல்லுவான் வேண்டாம் உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் தானே ஆமா பிடிக்கும் அப்ப பேசாம வா அழைத்து போய் இரண்டு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு ஆர்டர் கொடுத்து அவளுடன் உட்கார்ந்து சாப்பிட்டான் எனக்காக இவ்வளவு செலவு பண்றீங்க கேக்கும் சித்ராவை பார்க்கிறான் இந்த கையால எத்தனை நாள் அன்போடு எனக்கு சோறு சமைச்சு போட்டிருக்க உனக்கு இது கூட நான் செய்யக்கூடாதா அப்படியானால் முருகனுக்கு என் மேல் எந்த நாட்டமும் இல்லை நான் அவருடைய அன்பை தவறுதலாக புரிந்து கொண்டு என் மனதில் ஆசையை வளர்த்து கொள்கிறேனா என்ன சித்தரா யோசனை ஐஸ்கிரீம் முறியிடப் போகுது சாப்பிடு போகலாமா பஸ் நிறுத்தத்தை நோக்கி நடந்தார்கள் பின்னாலேயே பூக்கூடையுடன் வந்த பூக்காரி தம்பி பூ வாங்குப்பா முல்லைப்பூ சந்தனமுள்ள நல்ல வாசமாக இருக்கு நூறு பூ பத்து ரூபாய் அருகில் வரும் சித்ராவை பார்க்கிறான் என்னப்பா சம்சாரத்துக்கு வாங்கி தர என்ன யோசனை வாங்கி கொடு சந்தோஷப்படும் பூக்காரி சொல்ல கண்கள் பிரகாசிக்க சித்ரா முருகனை பார்க்கிறாள் இல்லைம்மா வேண்டாம் தம்பி உனக்காக குறைச்சி தரேன் பதில் சொல்லாமல் முருகன் வேகமாக நடக்க அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓடி வருகிறாள் சித்ரா முகம் சோழ்ந்து தன் அருகில் நிற்பவளை பார்க்கிறான் பூ வாங்கலான்னு கோமா அதெல்லாம் இல்ல உன் சோர்ந்த முகம் உன் வருத்தத்தை சொல்லுது ஒரு பெண்ணுக்கு எல்லாரும் பூ வாங்கி தர முடியாது நான் உனக்கு வாங்கி தந்தா ஒன்று நான் உன் சகோதரனாக இருக்கணும் இல்லை கட்டிக்க உரிமை உள்ளவனாக இருக்கணும் இல்லை உன் உறவினராக இருக்கணும் நாவும் உறவு கிடையாது உனக்கு சகோதரனாக இருக்கு எனக்கு விருப்பம் இல்லை உன்னை கட்டிக்க போறவன்னு என்னால சொல்ல முடியாது அது முடிவெடுக்க வேண்டியது உன் தாத்தாவும் என்னை பெத்தவங்களும் அதனால் தான் தயங்கின ஆனா உங்களுக்கென்று ஒரு மனசு இருக்கு இல்லையா அது என்ன சொல்லுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அவளை கூர்ந்து பார்க்கிறான் உண்மையை சொல்லட்டுமா ஆமா உண்மையை மட்டும் சொல்லுங்க அந்த கூடையில் இருக்கிற பூவை எல்லாம் வாங்கி உனக்கு நானே என் கையால சூடி பார்த்து அழகு பார்க்க சொல்லி தான் என் மனசு சொன்னது ஆனா என்னை கண்ணியமானவன்னு நினைச்சு என் பின்னால தன் பேத்தியை அனுப்பின பெரியவருக்கு துரோகம் நினைக்க நினைக்கக்கூடாதுன்னு அதே மனசு திரும்ப சொன்னது மனம் குளிர அவனை பார்க்கிறாள் நீங்க என் புருஷனாக வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அதை என் வாயால் எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டிருந்தேன் இருந்தேன் இப்போ உங்க மனசை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் நினைப்பதை சொல்றது நல்லதுன்னு தோணுச்சு சொல்லிட்டேன் வெட்கத்துடன் தலை குனிகிறாள் சித்ரா அந்த கடவுள் பிராப்தம் இருந்தால் நிச்சயம் நடக்கும் சித்ரா ஆனா அதுக்கு இன்னும் நீ கொஞ்ச காலம் காத்திருக்கணும் உங்களுக்காக எவ்வளவு காலம் வேணும்னாலும் காத்திருக்க தயாராக இருக்கேன் என்ன முருகா வேலை முடிச்சிட்டியா போகலாமா கிளம்பலாம் பெரியவரே இன்னைக்கு காலையில் புறப்படும் போதே சித்ரா தாத்தா இன்னைக்கு நெத்திலி கருவாடு குழம்பும் முட்டை மசாலாவும் செஞ்சு வச்சிருக்கேன் சாயந்தரம் வரும்போது உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு நீங்கள் கூப்பிடாட்டியும் நானே வரதாக தான் இருந்தேன் நான் தங்கி இருக்கிற மேன்சன் பக்கத்து தோட்டத்தில் இன்னைக்கு சீதாப்பழம் நிறைய பறிச்சாங்க சித்ராவுக்கு பிடிக்கணும்னு வாங்கி வச்சேன் அத கொடுத்துட்டு போக வரணும்னு நினச்சேன் அதான் இவ்வளவு பெரிய பையை தூக்கிட்டு வரியா ஆமாம் பெரியவரே சொன்ன பின் அதோ அந்த பார்க்கில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமா உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னப்பா பேச போகிற வா உட்கார்ந்துக்கிட்டு பேசுவோம் சித்ரா தான் காணமேனு பார்க்கும் சொன்னபடி பார்க்கில் இருந்த பெஞ்சில் உட்கார்கிறார்கள் அவர் அருகில் முருகன் உட்கார்கிறான் சொல்லு தம்பி என்ன விஷயம் சித்ரா கல்யாண விஷயமா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்னப்பா முடிவு நாங்க ஏழைங்க கையில காசு பணம் கிடையாது அவ அம்மா போட்டிருந்ததை வச்சு காது மூக்கில் தான் ஏதாச்சும் பவுன் போடலாம் எவனாவது உழைச்சி சாப்பிட்றவன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் கஞ்சி ஊத்துறவன் கிடச்சா கட்டி வச்சிடலாம்னு இருக்கேன் பெரியவரே நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே என்னப்பா சொல் என்ன தப்பாக கேட்டுட போகிற எனக்காக சித்ரா கல்யாணத்தை இன்னும் இரண்டு வருஷம் தள்ளி போட முடியுமா என்னப்பா சொல்கிற ஆமாம் பெரியவரே நான் இப்போ தான் ஆறு மாசமாக வேலை பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் என்னை நிலைப்படுத்திக்கணும் அப்புறம் நானே உங்கள் கிட்ட என்னை பெற்றவங்களை கூட்டிக்கிட்டு பெண் கேட்க வரலாம்னு நினைக்கிறேன் வியப்புடன் அவனை பார்க்கிறார் நிஜமாக தான் சொல்கிறியா முருகா இப்படி ஒரு தங்கமான பையன் என் பேத்திக்கு கணவனாக வரப்போறானா உன் அப்பா அம்மா இந்த ஏழை வீட்டில் பெண் எடுக்க ஒத்துப்பாங்களா நாங்களும் உங்களை மாதிரிதான் பெரியவரே உழைச்சி சாப்பிட்ற வர்க்கம்தான் கிராமத்தில் ஒரு ஓட்டு வீடு இருக்கு அண்ணனும் நானும் படிச்சதால கௌரவமாக வேலை பார்க்கிறோம் அவ்வளவுதான் நீ சொல்றத கேக்க தான் இருக்கு ஆனா சொந்த பந்தம்னு யாரும் இல்லாம இந்த கிழவனை மட்டும் நம்பியிருக்கிற என் பேத்திய உங்க வீட்ல மருமகளா ஏத்துப்பாங்களா என் மனசை புரிஞ்சுக்கிட்டா நிச்சயம் எங்க அம்மா சம்மதிப்பாங்க அன்பான பொண்ணு வீட்டுக்கு வந்தா போதும்னு நினைக்கிறவங்க எங்க அண்ணி கூட ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பெருசா சீர்சனத்தி எதுவும் கொண்டு தான் வந்தாங்க எங்க அம்மா அண்ணிய மகளை போல பாசமாக பார்த்துப்பாங்க அப்ப எனக்கு எந்த ஆட்சேபணையும் இல்ல நீ வரை என் பேத்தியும் நானும் காத்திருப்போம் நீ சித்ராவுக்கு கணவனாக எங்க வீட்டு மாப்பிள்ளையாக வரதை நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சி பிடிபடல சொன்னவர் எழுந்து கொள்கிறார் வாப்பா வீட்டுக்கு போகலாம் இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் பேத்தி கிட்ட சொல்லணும் பெரியவரே சித்ராவின் சம்மதத்தை கேட்க மாட்டீங்களா சம்மதமா அந்த புள்ள மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு இருக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ எல்லாம் எப்படி எங்க வீட்டில் பெண் எடுப்பேன்னு உன்னை கேட்க தயக்கம் என் மனசிலும் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவியா நான் அதை தெளிவுபடுத்தாமல் இருந்தேன் அவ்வளவுதான் தான் உற்சாக தெம்புடன் நடக்க ஆரம்பிக்கிறார் பெரியவரே எங்க போறீங்க பஸ் ஸ்டாப் இங்க இருக்கு இருக்கட்டும் எனக்கு தெரியாதா நான் போய் அந்த ஸ்வீட் கடையில் இனிப்பு வாங்கிட்டு வரேன் சித்ராகிட்ட இனிப்பை கொடுத்து இந்த சந்தோஷ விஷயத்தை சொல்லணும் பத்து வயது குறைந்தவர் போல் துள்ளலுடன் கடை நோக்கி செல்பவரை பார்த்து முருகன் சிரித்தான் முருகனை பார்த்தவள் வாங்க கண்களில் புதிதாக வெட்கம் தென்படுவதை அவனால் உணர முடிந்தது தாத்தா முகம் கை கால் அலம்பிட்டு வாங்க ரெண்டு பேருக்கு முதலில் சூடாக காஃபி கலந்துட்டு எடுத்துகிட்டு வரணுமா அட நீ முதல்ல இங்கே வாமா என்ன தாத்தா அந்த பையில் இருக்கிற ஸ்வீட் டப்பாவை எடு எடுக்கிறாள் எதுக்கு தாத்தா உங்களுக்கு இனிப்பு ஆகாது பாதுஷா இவ்வளவு வாங்கி வந்திருக்கீங்க அவளிடமிருந்து அட்டை பெட்டியில் இருந்த பாதுஷாவை எடுத்தவர் ஆ காட்டு என்ன தாத்தா காட்டுமா அவள் வாயை ஆவனை திறக்க பாதுஷாவை அவள் வாயில் திணித்தார் சாப்பிடுமா நல்லா மென்னு ருசிச்சு சாப்பிடு அது தொண்டாவலியாக உள்ள போய் இனிப்பு எங்கேயும் பரவட்டும் இப்ப சொல்லுங்க தாத்தா உனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்து இருக்கேன் திடுக்கிட்டு முருகனை பார்த்தவள் பார்வையை அவரிடம் திருப்புகிறாள் என்ன தாத்தா சொல்றீங்க உன்னை கட்டிக்க போறவனை பார்த்து பேசிய சந்தோஷத்தோடு தான் இனிப்போடு வரேன் நான் சொல்கிற மாப்பிள்ளையை கட்டிக்க சம்மதிப்பியா கண்கலங்க தலை குனிந்தவள் நான் என்ன தாத்தா சொல்ல முடியும் என் மனசில் இருப்பதை வெளியில் சொல்ற நிலையில் நான் இல்ல தாத்தா எனக்காக பேச வேண்டியவங்க பேசாம இருக்கும்போது இந்த அபலையால் எதுவும் செல் செய்ய முடியாது தாத்தா நீங்க பார்த்த மாப்பிள்ளையே கட்டிக்கிறேன் தாத்தா அழுகை வர அடக்கிக் கொள்கிறாள் பரவாயில்ல சித்ரா தாத்தா சொன்னதும் மறுப்பு சொல்லாம உடனே சம்மதம் சொல்லிட்டியே முருகன் அவளை பார்த்து சிரிக்க எனக்குன்னு இருக்கிறவர் அவர்தானே அவர் எனக்கு நல்லதை தான் செய்வாரு அதை ஒத்துக்க கடமைப்பட்டவள் நான் எனக்கு இன்னைக்கு உன் கையால சாப்பாடு உண்டா கிடையாதா என் மனசின் காதலை தோண்டி புதைத்தவன் ஒன்றும் நடக்காதது போல் பேசுகிறானே நல்லா சாப்பிட்டு போகலாம் எடுத்து வைக்கிறேன் அவள் உள்ளே திரும்ப இரு சித்ரா உன் கல்யாணம் முடிவாகியிருக்கு தாத்தா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்காரு எனக்கு ஸ்வீட் கிடையாதா வருத்தமும் ஆத்திரமும் ஒரு சேர வர ஸ்வீட் டப்பாவில் இருந்து பாதுஷாவை எடுத்து நீட்டுகிறாள் என்னமா சித்ரா இப்படியா மரியாதை இல்லாமல் கையில் கொடுக்கற வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளை உன்னை கட்டிக்க போகிறவர் தட்டு நிறைய வச்சு எடுத்துட்டு வந்து கொடுமா மனதில் பூ பூக்க சந்தோஷ சாரல் அடிக்க நம்ப முடியாமல் அவனை பார்க்கிறாள் என்ன அப்படி பார்க்குற உங்க தாத்தா கிட்ட எல்லா விஷயமும் பேசிட்டேன் என் மனசில் உள்ளதை சொன்னேன் அவரும் சம்மதம் சொல்லிட்டாரு ஆனா நான் சொன்னதுதான் எனக்காக இரண்டு வருஷம் காத்திருக்கணும் வெட்க புன்னகையுடன் அவனை பார்த்தவள் தாத்தா அவருக்காக காலமெல்லாம் காத்திருக்க தயார்னு சொல்லுங்க தாத்தா காலமெல்லாமா என்னால சன்னியாசியா வாழ முடியாது இரண்டு வருஷம்தான் அதுக்கு மேல தாங்காது முருகன் சொல்ல மனம் நிறைந்த சிரிக்கிறாள் சித்ரா முருகன் வண்டியை ஸ்டார்ட் செய்ய சப்தம் இல்லாமல் இன்ஜின் ஓட அப்பா ஆடா ஒரு வழியாக முடிஞ்சது காலையிலிருந்து இந்த வண்டி நம்ம உயிரை எடுத்துச்சே முருகன் சீக்கிரம் வாயேன் பெரியவர் மயங்கி விழுந்துட்டாருப்பா என்னாச்சு கூட்டத்தை நோக்கி அவனும் ஓடுகிறான் மனுஷ வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடுது பார்த்தியா காலையில் வேலைக்கு வந்தாரு மத்தியானம் எல்லோருடனும் சிரித்து பேசி சாப்பிட்டாரு வேலை முடிஞ்சு புறப்படுற நேரம் மாயமாய் வந்த யமன் கூட்டிட்டு போயிட்டானே பாவம் அவரை நம்பி வயதுக்கு வந்த பேத்தி இருக்கு இனி அது கதி என்னன்னு தெரியல ஒரு கல்யாணம் காட்சி பண்ணாம இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரே உறவுக்காரங்க தெரிஞ்சவங்க இல்லாமலே இருக்கும் அப்படி யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியலையே சரி எல்லாம் அவங்க அவங்க தலையெழுத்து படி நடக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நடக்கும் முதலாளி காரியத்துக்கு பணம் கொடுத்துருக்காரு போய் நல்லபடியா அவரை கரையேற்றிட்டு வருவோம் இத்தனை வருஷம் நம்மோடு வேலை பார்த்தவருக்கு நாம் மரியாதை செய்யணும் எல்லோரும் புறப்படுங்க ஆளாளுக்கு ஒன்று பேச இடிந்து போய் உட்கார்ந்திருந்தான் முருகன் அழுது அழுது முகம் சிவந்து அமர்ந்திருந்தாள் சித்ரா தாத்தா என்னை இப்படி தனியா தவிக்க விட்டு போயிட்டியே நான் என்ன செய்வேன் தலையில் அடித்து அல சித்ரா வேண்டாமா பெரியவர் போய் சேர்ந்துட்டாரு இனி நடக்கிறது என்னன்னு பாப்போம் பக்கத்து வீட்டு அம்புஜம் ஆறுதலாக பேச என்னக்கா நடக்க போகுது எனக்கு என்ன தெரியும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்காம இந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரே உள்ளே நுழைகிறான் முருகன் கல்யாணம் பண்ணலைனாலும் நான் தான் அவங்க வீட்டு மாப்பிள்ளைங்கிற நிம்மதியோடு தான் போயிருக்காரு கவலைப்படாதீங்க இனி சித்ரா என் பொறுப்பு தம்பி ரொம்ப நல்லது இந்த அபலைக்கு வாழ்வு கொடுக்குறீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க சரி சித்ரா நீங்கள் பேசிட்டுருங்க நான் வரேன் எழுந்து செல்கிறாள் என்ன சித்ரா இது கண்ணத்தோட இன்னும் ஏன் அழுதுட்டு இருக்க பெரியவர் தெய்வம் ஆயிட்டாரு தாத்தாவை மனசார கும்பிடு இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கும் நான் தனி மனுஷியா துணை இல்லாமல் இங்கே வாழ முடியுமா நீ எனக்கு சொந்தமான சித்ரா கவலைப்படாத உன்னை அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன் நான் நம்ம முதலாளி மூலம் உனக்கு தங்க ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்ன சொல்றீங்க ஆமாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்த்து விடுறேன் கொஞ்ச நாள் இரு உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன் அடிக்கடி வந்து பார்க்கறேன் உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறது என் பொறுப்பு சித்ரா நிஜமாக தான் சொல்கிறீங்களா ஆமாம் நீ இங்கே தனியாக இருக்க வேண்டாம் அது உனக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கி ராத்திரி பக்கத்து வீட்டில் படுத்துக்க சாமான்களை எடுத்து வை நாளைக்கு வர்ற விலைக்கு கொடுத்துட்றேன் உனக்கு தேவையான உடைமைகளை மட்டும் எடுத்து வச்சுக்க நான் நாளைக்கு கம்பெனிக்கு லீவு சொல்லியிருக்கேன் நீ புறப்பட தயாராக இரு மச்சி உனக்கு விஷயம் தெரியுமா என்னடா அந்த சித்ராக்குட்டி இப்போ கேட்க ஆள் இல்லாமல் தனியாக இருக்குது கிளம்ப போய் சேர்ந்துட்டான் அதுக்கு என்னடா சொல்ற போக வர கேலி பண்ணுவோம் அது ஒரு ஜாலி வீடு தேடியா போக முடியும் ஏண்டா பயப்படுற லேசா தொட்டு பார்ப்போம் மசிஞ்சு வந்தால் லாபம் தானே பொழுது சாயும் நேரம் தாத்தா படத்தின் முன் விலக்கேற்றி கண்கலங்க அமர்ந்திருந்தாள் சித்ரா தாத்தா நீங்க இருந்த வரைக்கும் தைரியமா நடமாடிட்டு இருந்தேன் இனி எப்படி தாத்தா இருக்க போகிறேன் இப்ப என்னோட ஒரே நம்பிக்கை முருகன் மட்டும் தான் அவரும் இல்லாட்டி நான் உசுர தான் மாச்சிக்கணும் இனி அவரை நம்பி அவர் சொன்னபடி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் தாத்தா நீங்க தான் தெய்வமாக இருந்து எங்க ரெண்டு பேருக்கும் நல்ல விதமா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தாத்தா ஏமா அழுவுற தாத்தா போனா என்ன உனக்கு துணையாக நாங்கள் இருக்கோம் குடிசை கதவை திறந்து அவளை பார்த்து பல்லை காட்டியபடி நிற்கும் அந்த மூவரையும் பார்க்கிறாள் மரியாதையாக போயிடுங்க இல்லாட்டி சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவேன் இங்கே பாரு பெருசாக பத்தினி தெய்வம் மாதிரி வேஷம் போடாத எங்களை அனுசரித்து போனால் இந்த இடத்துல நீ ராணி போல இருக்கலாம் உனக்காக எல்லா செலவுகளையும் நாங்கள் மூணு பேரும் செய்வோம் நீ எங்களை மட்டும் சந்தோஷப்படுத்தினா போதும் என்ன சொல்கிற அட போடா இதையெல்லாம் அவகிட்ட கேட்டுக்கிட்டு மூணு வேலை வயிறார சோறு போட்டுக்க துணி கிடச்சா போதும் என்ன வேணாலும் செய்வா இல்லையா இல்லையாப்பாப்பா அட சண்டால பாவிகளா ஆதரவு இல்லாம இருக்கேன்னு துணிஞ்சு வீட்டுக்கே வந்துட்டீங்களா உங்களை என்ன செய்யறேன் பாரு ஆவேசம் வந்தவள் போல் மூளையில் கிடந்த அரிவாள் மனையை தூக்கி கொண்டு அவர்களை நோக்கி ஓடி வருகிறாள் இதை சற்றும் எதிர்பார்க்காத அவர்கள் டேய் வாங்கடா மேலே கீழே விட்டு விழுந்துட போகுது பத்திரகாளி மாதிரி வரா ஓடிடலாம் அவர்களை அந்த இடத்தை விட்டு ஓட வாசலுக்கு வந்தாள் யாராவது இந்த பக்கம் வந்தீங்க உங்க தலை உடம்பில் இருக்காது தனியா இருக்கிற பொண்ணுனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா நீங்கள்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தவனுங்கன்னு தானே டூ என்ன ஜென்மம் சப்தம் கேட்டு வெளியே வந்த அம்புஜம் கையில் அரிவாள் மனையுடன் கோப பார்வையை பார்த்தபடி நிற்கும் சித்ராவை பார்க்கிறாள் சித்ரா என்ன இது உனக்கு என்ன ஆச்சு பரிவான குரல் கேட்டதும் ஆத்திரமும் அழுகையும் ஒரு சேர வர அக்கா தெருமுனையில் இருக்கிற ரவுடி பசங்க நான் தனியா இருக்கேன்னு என்கிட்ட வம்பு பண்ண வந்தாங்க என் கற்பை காப்பாற்ற அவனுங்களை கொண்டு போடலாம்னு மணியை தூக்கிட்டு ஓடியாந்தேன் வயந்தாங்குழி பசங்க ஓடிட்டானுங்க என் நிலைமையை அரிவாள் மணியை கீழே போட்டு விட்டு அம்பூஜத்தை கட்டிக்கொண்டு கொண்டு அழுதாள் அழாத சித்ரா அதுக்கு தான் அப்பாவை கதவை பூட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன் இன்னைக்கு ஒரு பொழுதுதான் காலையில் முருகன் தம்பி வந்துடும் அது கூட போய் நீ அது சொல்கிற இடத்தில் இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு சரி கண்ணத்தோட வா போகலாம் அவளை அழைத்து கொண்டு தன் வீட்டை நோக்கி சென்றாள் அம்புஜம் சித்ரா தட்டு மூட்டு சாமானையெல்லாம் போட்டதில் ஆயிரம் ரூபாய் வந்துச்சு இந்தா வச்சுக்க வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க இனி சகலமும் நீங்கள் தானே உங்களை நம்பி புறப்படுற கண் கலங்க நிற்கும் சித்ராவை பார்க்கிறான் ஒரு பொழுது கூட என்னை இந்த பாவி பசங்க தனியா இருக்க விடல எனக்கு நீங்கள் தான் துணை இருக்கணும் என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா முருகன் சித்ரா உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா நிச்சயம் நான் உன்னை தான் கட்டிப்பேன் அதற்கான நேரம் வர வரைக்கும் நான் சொல்ற இடத்தில் நீ பாதுகாப்பாக இருக்கணும் சரியா தலையாட்டுகிறாள் சித்ரா எங்க என்ன பாரு கண்ணத்தோட தொட முருகன் தன் பக்கத்தில் இருப்பது பெரிய பலமாக எண்ணி அவனை பார்த்து புன்னகைக்கிறாள் சரி உன் எடு கிளம்பலாமா சித்ரா பூட்டி சாவியை அம்புஜம் அக்கா கிட்ட கொடுத்துட்டு வர அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்துருவாங்க முருகன் பெட்டியை எடுத்து வெளியே வைக்க கதவை பூட்டுகிறாள் அங்கிருப்பவர்களிடம் கண்ணீருடன் விடைபெற்று அவனுடன் கிளம்புகிறாள் அங்க பாருடா கூட இருந்த கிழவன் போய் சேர்ந்துட்டான் குட்டி சோக்கா இருக்கான்னு பெட்டி படுக்கையோட கூட்டிட்டு போறான் பாரு நம்மள என்னமோ பெரிய பத்தினி தெய்வம் மாதிரி அருவாள்மணியை மணிய தூக்கி விரட்டி அடிச்சா இப்ப இவன் பின்னாடி வரா நம்மள கேனையன்னு நினைச்சுக்கிட்டாலா இவங்கள விடக்கூடாது இருடா தெருமுனையில் நின்ற அந்த மூவரும் அவர்களை நோக்கி வருகிறார்கள் என்னடி பெரிய பத்தினி வேஷம் போட்டவ இப்ப இவன் பின்னாடி கிளம்பிட்ட எங்களை விட உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கோ நக்கலாக கேட்டபடி பார்க்க இங்க பாருங்க வீண் பிரச்சனை வேண்டாம் இந்த பொண்ணு மனசால நொந்து கிடக்கு நீங்கள் இவக்கிட்ட அநாகரிகமாக முறையில் நடந்துக்கிட்டீங்க வீண் தகராறு வேணாம்னு ஒதுங்கி போறோம் வழி விடுங்க பாருடா இவர் பெரிய ஹீரோ நம்மள மன்னிச்சு விட்டுட்டு போறாரு இது எங்க ஏரியா பொண்ணு எவனோ ஒருத்தன் தள்ளிட்டு போக விடமாட்டோம் இந்த பொண்ணை விட்டுட்டு நீ கிளம்பு வெளியூரிலிருந்து பிழைக்க வந்தவன் தானே நீ வந்த வேலையை பாரு புரியுதா சித்ரா கோவமாக முறைத்தாள் வாங்க முருகன் அவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு போகலாம் சொல்ல எங்க பேச்சு மீறி ஓரடி நகர்ந்து விடுவியா தேவையில்லாம தகராறு பண்ணினா நான் போலீஸுக்கு போவேன் போலீஸுக்கு போற மொகர பாரு எடிடா அந்த தடியை முருகன் சற்றும் எதிர்பார்க்காத தருணத்தில் அவன் சுதாரிக்கும் முன் கட்டையை எடுத்து முகம் கை கால் என்று மாறி மாறி அடிக்க ஐயோ வாங்கல யாராவது காப்பாத்துங்கனே சித்ராவின் கூக்குரலுக்கு அங்கிருந்தவர்கள் ஓடி வர கட்டையை போட்டுவிட்டு ரவுடிகள் சிட்டாக மறைகிறார்கள் தலையில் ரத்தம் சொட்ட சித்ராவின் மடியில் மயங்கி விழுகிறான் முருகன் கடவுளே நான் இப்ப என்ன செய்வேன் சித்ரா அல ஆட்டோ இங்கே வாப்பா இவரை உடனே குமாரசுவாமி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போ முருகனை தூக்கி வைக்க சித்ரா ஏறி கொள்ள ஆட்டோ ஆஸ்பத்திரியை நோக்கி விரைகிறது நல்ல வேளை எலும்பு முறிவு எதுவும் இல்லை அடிதான் பலமா விழுந்திருக்கு காயங்களும் ரத்தக்கட்டும் இருக்கு மருந்து போட்டு கட்டு போட்டிருக்கு ஒரு இரண்டு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு அப்புறம் போகலாம் டாக்டர் சொல்லி செல்ல கட்டிலில் கையில் கட்டு தலையில் கட்டுடன் படுத்திருக்கும் முருகனிடம் கண்ணீர் மல்க வருகிறாள் சித்ரா உங்களுக்கு என்னால எவ்வளவு சிரமம் பாவிங்க இப்படி அடிச்சு போட்டுட்டாங்களே நல்லவங்களுக்கு இந்த உலகத்தில் காலம் இல்லை ஊரை கெடுக்கிறவங்க தான் சந்தோஷமா இருக்கானுங்க விடு சித்ரா உன்னை ஒன்றும் செய்யலையே அது வரைக்கும் எனக்கு நிம்மதி இரண்டு நாளில் சரியாயிடும் வருத்தப்படாத கண்ணீருடன் தன் முன் நெருப்பாவளை பார்க்கிறான் சித்ரா என் முடிவில் மாற்றம் வந்திருக்கு உன்னை ஆதரவற்றோர் இல்லத்தில் விட போகிறதில்ல என்ன சொல்றீங்க முருகன் நான் எங்க போறது நாம ரெண்டு பேரும் நாளைக்கு எங்க கிராமத்துக்கு போக போறோம் அங்க என் அம்மா பொறுப்பில் உன்னை விட போகிறேன் முருகன் இது நடக்குமா அவங்க என்னை வீட்டில் வச்சுப்பாங்களா எல்லாம் நடக்கும் உனக்கு ஆதரவு யாரும் இல்லைங்கிற உண்மையை சொல்லுவோம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப இலகிய மனசு எங்க அண்ணி தங்கமானவங்க நிச்சயம் உன்னை ஏத்துப்பாங்க சிறிது நேரம் மௌனமாக நின்றவள் நீங்க என்ன கட்டிக்க போற விஷயத்தை சொல்லிடுவீங்களா இல்ல சித்ரா அதை இப்ப உடனே என்னால சொல்ல முடியாது நேரம் பார்த்து தான் சொல்ல முடியும் எனக்கு ஒரு அருமையான தங்கச்சி வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கா அவன் மூலமா எங்கள் அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிடுவேன் எல்சா என் மனசை புரிஞ்சுப்பா அவ ஆதரவு உனக்கு கிடைக்கும் சித்ரா நீ கவலைப்படாதே நீ தான் எங்க வீட்டு மருமகள் தைரியமா கிளம்பு ஊருக்கு போவோம் அதுதான் உனக்கு பாதுகாப்பான இடம் நானும் இங்கே நிம்மதியா வேலை பார்க்க முடியும் நன்றியுடன் அவனை பார்த்தால் சித்ரா இந்த கதையும் கதை சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்